அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் லோகமான்ய பாலகங்காதர திலகர் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவிதையின் நிறைவு பகுதி. வீரமிக்க மராட்டியர் ஆதரம் மேவி பாரத தேவி திருநுதல் ஆர வைத்த திலகம் என திகழ் ஐயன் நல்லிசை பாலகங்காதரன் சேரலர்க்கு நினைக்கவும் தீயென நின்ற எங்கள் திலக முனிவர் கோன் சீரடி கமலத்தினை வாழ்த்துவேன் சிந்தை தூய்மை பெருகெனச் சிந்தித்தே. மராட்டியர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள். ஆதரம் என்ற சொல்லுக்கு தமிழில் அன்பு என்று பொருள். நுதல் என்றால் நெற்றி. இந்த வீரத்தில் சிறந்த மராட்டியர்கள் அன்பு மேவி. பொதுவாக நம்ம நினைப்போம் வீரர்கள் மனம் கடுமையாக இருக்கும்னு. அப்படி அல்ல, எங்கள் மராட்டியர்கள் வீரத்திலும் சிறந்தவர்கள், அன்பிலும் நிறைந்தவர்கள். அவர்கள் தங்கள் அன்பு அதிகரிக்க இந்திய மாதாவினுடைய நெற்றியில், அவளது அழகிய நெற்றியில் நிறைவாக சூடிய ஒரு சிந்தூர பொட்டினை போல் விளங்குகின்ற தலைவர் தான் எங்கள் பாலகங்காதர திலகர். அவர் எப்படிப்பட்டவர்? நல் இசை பாலகங்காதரன். இசை என்றால் புகழ். சிறந்த புகழுடையவர் எங்கள் திலகர். பகைவர்கள் இங்கே ஆங்கிலேயர்களை குறிக்கிறது. எங்கள் தலைவரான திலகரை நினைத்து பார்த்தால் கூட, நினைக்கின்ற அவர்கள் உள்ளத்தை நெருப்பை போல் சுடுகின்ற எங்கள் திலக மகரிஷியின் திவ்ய பாத தாமரைகளை நான் தியானித்து போற்றுகிறேன். எதற்காக அவரை தியானிக்கிறேன்? என் சிந்தை, என் மனம் பரிசுத்தம் அடைவதற்காக. பாரதியினுடைய ஒரு நுட்பம், ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டார், மராட்டியர்கள் வீரம் மிக்கவர்கள், அதே சமயத்தில் அன்பும் நிறைந்தவர்கள். அதனால் இந்த திலகர் வீரத்தில் சிறந்தவர். எப்படிப்பட்ட வீரம் என்றால், பகைவர்கள் அவரை நினைக்கும் பொழுதே அவர்கள் நெஞ்சு சுடுகிறது, அப்படிப்பட்ட வீரம். அதே சமயத்தில் அன்பர்களான அவர் திருவடிகளை பின்பற்றுகின்ற எங்கள் மனதையெல்லாம் பரிசுத்தமாக்கக்கூடிய அன்பு நிறைந்தவர். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இன்று அதிகம் நம் நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் தேவை. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.